வணக்கம் வியூவர்ஸ். விட்டமின் B12 உடலில் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கும் டிஎன்ஏ செயல்பாட்டிற்கும் மிகவும் அவசியமான சத்து வைட்டமின் B12. இந்த வைட்டமின் B12 சத்து உடலில் குறைவாக இருக்கும்போது தான் வந்து விட்டமின் B12 டெஃபிஷியன்சி உருவாகிறது. பொதுவாக வைட்டமின் B12 குறைபாடு 50 வயதை கடந்தவர்களுக்கும், செரிமான சம்பந்தமான பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கும், மற்றும் உடல் எடை குறைப்புக்காக இறப்பை அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கும், சர்க்கரை நோயாளிகளுக்கும், நெஞ்செரிச்சலுக்காக மாத்திரை மருந்துகள் எடுக்கிறவங்களுக்கும் அதிகமாக இந்த விட்டமின் B12 குறைபாடு வந்து ஏற்படுகிறது. ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த வைட்டமின் B12 சத்தை உடலால் இயற்கையாக உருவாக்கி கொள்ள இயலாது. நாம் சாப்பிடும் உணவுகள் மூலமாக மட்டுமே உடலுக்கு கிடைக்கும். ஸோ வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எளிதாக இந்த விட்டமின் B12 குறைபாடு வந்து உண்டாகும். இது தவிர சைவ உணவு மட்டுமே சாப்பிட்றவங்களுக்கும், வீகன் சொல்லக்கூடிய கடுமையான சைவ பிரியர்களுக்கும் இந்த விட்டமின் B12 குறைபாடு வந்து ஏற்படுகிறது. ஏன் பார்த்தீங்கன்னா, விட்டமின் B12 சத்து சைவ உணவுகளில் மிக குறைவான அளவும், அசைவ உணவுகளில் மிக அதிக அளவிலும் இருக்கிறது தான் வந்து காரணம். ஸோ சைவ உணவு மட்டுமே சாப்பிட்றவங்களும் எளிதாக இந்த விட்டமின் B12 குறைபாடுனால அவதிப்படுவாங்க. விட்டமின் B12 ஒரு வாட்டர் சாலிபிள் விட்டமின் அப்படிங்கிறதுனால அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் அளவு குறைவாக இருக்கும்போது நம் உடலில் ஏராளமான பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும், அதோடு ஒரு சில அறிகுறிகளையும் வந்து வெளிப்படுத்தும். அப்படி விட்டமின் B12 குறைபாடு காட்டக்கூடிய அறிகுறிகள் என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா, வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். உடலில் விட்டமின் B12 குறைபாடு இருக்குன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, இரத்தச்சோகை, அனிமியா, உடலில் புதிய சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு மிகவும் அவசியமான சத்துக்களில் ஒன்று விட்டமின் B12. உடலில் விட்டமின் B12 குறைவாக இருக்கும்போது இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையும் குறைந்துவிடும். இதன் காரணமாக இரத்தச்சோகை பிரச்சனையும் உண்டாகும். ஸோ இரத்தச்சோகை இருக்குன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்குமோ அதே அறிகுறிகளும் இந்த விட்டமின் B12 குறைபாடு இருக்குனாலும் இருக்கும். உதாரணமாக முகம் மற்றும் சருமம் வெளுத்து வெள்ளையாக காணப்படுவது, கண்கள் மற்றும் கை காலில் இருக்கக்கூடிய நகங்கள் வெள்ளையாக காணப்படுவது, பசியின்மை, இது போன்ற அறிகுறிகளும் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிக சோர்வு, டயர்ட்னஸ், உடலில் செல்களுக்கு தேவையான எனர்ஜி மற்றும் ஆக்சிஜன் இரத்த சிவப்பணுக்களின் வழியாக தான் வந்து கடத்தப்படும். விட்டமின் B12 குறைபாடு காரணமாக சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறையும் போது செல்களுக்கு ஆக்சிஜன் பரிமாற்றம் குறைந்துவிடும். இதன் காரணமாக அதிக சோர்வு, எந்த வேலையும் செய்ய மனமின்மை, எப்போதும் தூங்க வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கி இருப்பது, இது போன்ற அறிகுறியும் கூட விட்டமின் B12 குறைபாட்டின் அறிகுறியாக கூட வந்து இருக்கலாம். 3, நரம்பு மண்டல பாதிப்புகள். விட்டமின் B12 சத்து நரம்புகளில் மயலின் என்கிற பொருளை உற்பத்தி செய்து நரம்புகள் சீராக இயங்கவும், கட்டளைகளை மூளைக்கு கடத்தவும் மிகவும் உதவியாக இருக்கிறது விட்டமின் B12. உடலில் இந்த விட்டமின் B12 சத்து குறையும் போது நரம்புகள் சீராக இயங்காது. இதன் காரணமாக கை கால்கள் மரத்து போகிறது, கை கால்களில் ஒரு அரிப்பு, கை மற்றும் கால்களில் இருக்கக்கூடிய விரல்கள் இழுத்து கொள்வது, உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்களில் வந்து ஊசி குத்துவது போன்ற உணர்வு, அல்லது எறும்பு ஊறுவது போன்ற ஒரு ஊரல் உணர்வு, இதை வந்து டிங்கிளிங் சென்சேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது போன்ற அறிகுறியும் கூட விட்டமின் B12 குறைபாட்டின் அறிகுறி தான். 4, கண் பார்வை குறைபாடு. வைட்டமின் B12 குறைபாடு நரம்பு மண்டலங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிறதுனால கண்களில் இருக்கக்கூடிய மெல்லிய நரம்புகளை எளிதில் பாதித்துவிடும். இதன் காரணமாக கண் பார்வை குறைபாடு போன்ற பிரச்சனைகளும் வந்து உண்டாகும். 5, மூச்சு விடுதல் சிரமம். நுரையீரல் ஆரோக்கியத்திற்கும் உடலில் ஆக்சிஜன் பரிமாற்றம் சீராக நடைபெறவும் மிகவும் அவசியமான சத்து விட்டமின் B12. உடலில் விட்டமின் B12 குறைவாக இருக்கும்போது உடலுக்கு போதிய ஆக்சிஜன் கிடைக்காது. இதன் காரணமாக மூச்சு விடுதல் சிரமம், கொஞ்சம் வேலை செஞ்சாலே அதிக மூச்சு வாங்குவது, இதய படபடப்பு, ஹார்ட் பல்பிட்டேஷன் சொல்லுவாங்க, இது போன்ற அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும். 6, நாக்கு சிவந்து காணப்படுவது. விட்டமின் B12 குறைபாடு நாக்கில் ஒருவித எரிச்சல், வெடிப்பு, சிவந்து புண்கள் போன்று காணப்படுவது, இது போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும். 7, கை மற்றும் கால்களில் சிவந்த தடிப்புகள் உருவாவது, ஈசி ப்ரூசிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விட்டமின் B12 உடலில் குறைவாக இருக்கும்போது உடலுக்கு போதிய ஆக்சிஜன் கிடைக்காமல் இரத்த சிவப்பணுக்கள் உடலில் ஆங்காங்கே தேங்க ஆரம்பித்துவிடும். சிவப்பணுக்கள் ஆங்காங்கே தேங்கி இந்த சிவந்த தடிப்புகளை வந்து உருவாக்கும். ஸோ இது போன்ற அறிகுறிகளும் கூட விட்டமின் B12 அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ மேலே பார்த்த இந்த அறிகுறிகளில் ஒரு 4-5 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா,
விட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகம். ஸோ இந்த விட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா விட்டமின் பி டுவெல் அதிகம் உள்ள உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது இந்த விட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சி வந்து விரைவாக வந்து குணமாக்க முடியும். ஸோ இது ஒரு எளிதில் குணமாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். முதலாவதாக அசைவ உணவுகளில் எதெல்லாம் விட்டமின் பி டுவெல் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி, மீன், முட்டை, கடற்சிப்பிகள், நண்டுகள், இறால் வகைகள், இது போன்ற உணவுகளில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டுவெல் வந்து நல்ல அளவில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டு ஈரல், கோட் லிவரில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விட்டமின் பி டுவெல் வந்து அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இரத்த சோப்பணுக்கள் உற்பத்திக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இந்த ஆட்டு ஈரலில் வந்து அடங்கியிருக்கு. ஸோ பி டுவெல் டெஃபிஷியன்சினால அனிமியா போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஆட்டு ஈரலையும் வந்து சாப்பிட்டு வரலாம், மிகவும் நல்லது. அடுத்து சைவ உணவுகளில் இதெல்லாம் விட்டமின் பி டுவெல் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், சோயா, சோயா பால், பன்னீர், காளான்கள் மற்றும் பாதாம் பருப்பு போன்ற உணவுகளில் வந்து விட்டமின் பி டுவெல் வந்து நல்ல அளவில் இருக்குது. ஸோ இந்த உணவுகளெல்லாம் நம்ம அன்றாட சாப்பிட உணவுகளில் நம்ம சேர்த்து சாப்பிட்டு வந்தாலே போதும் இந்த விட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சி வந்து விரைவாக வந்து குணமாக்க முடியும். என்ன நண்பர்ல இன்னைக்கு இந்த வீடியோவில் விட்டமின் பி டுவெல்னா என்ன, விட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சி இருக்குன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், அதை குணமாக்க என்ன மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் என் அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.